சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 18/3/2023 மாலை 4 மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 5 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. முதல் 2 பதிவுகள் வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கன்றுகளினுடைய விற்பனை பதிவுங்க. அடுத்தது ஒரு தலையீட்டு மாட்டினுடைய நல்ல குணவனமான மாட்டினுடைய விற்பனை பதிவுங்க. அதற்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 4 பல் 2ஆம் ஈத்து காராம்பசினுடைய ஒரு விற்பனை பதிவுங்க. இறுதி பதிவாக வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் ஈத்து ஒரு காராம்பசு மாடு மறை இருக்குதுங்க, கண்ணுக்கு மறை இல்லாத ஒரு கிடாரிக்கண்ணோட காலணிக்காமல் கறக்கிற ஒரு பதிவு என மொத்தம் 5 விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க. பதிவில் முதலாவதாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மாதங்களான சுழி சுத்தமான ஒரு தரமான ஒரு குட்டை கிடாரிங்க, நல்ல தரமான கிடாரிங்க, நல்ல மாட்டுங்க, அதாவது குட்டை மாட்டுக்கு பிறந்த கிடாரி. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா முகாமைப்பு வந்து பார்த்திங்கன்னா குட்டை மாடுகளுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குங்க. நல்ல சுழி நல்ல குணம்ங்க, சுழி சுத்தமாக இருக்குது, தாய்மாடு நல்ல பால் வர்க்கமான மாடுங்க, இங்கேயே பிறந்து வளர்ந்தது. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 14,000 ரூபாய்ங்க. வயது 10 மாதங்கள் ஆச்சுங்க, சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழிகள் குறைப்பளவு இல்லை, 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. தெளிவான கிடாரி, விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 14,000 ரூபாய்ங்க. குறைஞ்ச விலையில் நம்ம வீட்டுக்கு ஒரு நாட்டு மாட்டு கிடாரி வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த கிடாரியை நீங்கள் தேர்வு பண்ணலாம். நல்ல குணவனமுங்க, சுழி சுத்தமாக இருக்குது, சின்ன பசங்க கூட பிடிச்சிக்கலாமுங்க, குறைப்பளது அந்த மாதிரி இல்லைங்க, காம்பமைப்பு தெளிவாக இருக்குது, இங்கேயே பிறந்து வளர்ந்த நல்ல பால் வர்க்கமான மாட்டிற்கு பிறந்த ஒரு குட்டை மாட்டுக்கு பிறந்த தெளிவான ஒரு கிடாரிங்க. வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். நல்ல மாடாக வருங்க, கறவைத்திறனும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வரும், விலையும் குறைஞ்ச விலையில் இருக்குது, கயிறு மாற்றி தர்றோமுங்க, குடல் புழு நீக்கம் பண்ணி தர்றோம், வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு எல்லாம் பூசு போட்டு கொடுக்குறோமுங்க. ஜாயிண்ட் வாடகை, அதாவது நீங்கள் வெளி மாவட்ட நண்பராக இருந்து ஒரு மாடு ஒரு கன்று தான் வாங்குறீங்கன்னா கூட அதற்கு மட்டுமான வாடகை மட்டும்தான் வாங்குறோமுங்க, மொத்த வாடகையும் உங்கள் மேலே வாங்குறது இல்லை. அதனால் நம்ம வாங்குறவங்களுக்கு என்னென்ன விவரங்களை தெளிவுபடுத்த முடியுமோ அதை எல்லாத்தையுமே தெளிவுபடுத்தி தான் நம்ம விற்பனை செய்கிறோம். அதனால் வாங்குறவங்க நம்மளுடைய பதிவுகளை முழுமையாக கேளுங்க, மாடுகள் கன்றுகளை பற்றி நம்ம சொல்கிற விளக்கத்தை முழுமையாக கேட்டுட்டு எந்த மாடு எந்த கன்று உங்களுக்கு பிடிக்குதோ அதற்கான அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா போதுமானதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது ஒரு தரமான 7 மாதங்களான சுழி சுத்தமான நல்ல திமிலேற்றமான காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுங்க. நல்ல தொப்பில் இறக்கமுங்க, நல்ல ஏற்றமான திமில் அமைப்பு, வயிறு தொங்கல் கிடையாதுங்க, நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த தெளிவான கன்றுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 15,000 ரூபாய்ங்க. நாளைக்கு மாடானாலும் நல்ல தரமான மாடாக சுழி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி தெளிவாக வந்து சேருங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாம். நேரில் வந்து பார்க்கணும்னாலும் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க. நல்ல தரமான காங்கேயம் கிடாரி கன்று வேணும், நல்ல நெட்டுப்போக்கான மாடாக வரணும், நாளைக்கு வந்து பெரும் மாட்டில் உங்களுக்கு வந்து எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க. தவிடு வச்சு நல்லா பராமரிக்கிறீங்க, வருஷத்துக்கு 3 முறை குடல் புழு நீக்கம் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு மாடாகும்போது நல்ல பெருங்கூட்டு மாடாக பால் வர்க்க மாடாக இருக்குங்க. தொப்புள் நல்லா இறக்கங்க, திமிழ் பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்பு, வண்டியில் வந்து இறங்கினோன்னே நம்ம வீடியோ பதிவாக எடுக்கிறதுனால வயிறு கொஞ்சம் ஒடுங்கின மாதிரி இருக்குதுங்க. ஒரு 4 நாள் நல்லா தண்ணி உடிச்சு தெளிவாக இருந்ததுன்னா கன்று வந்து பார்வைக்கு நல்லா எடுப்பாக இருக்குங்க. கன்றினுடைய விற்பனை விலை 15,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க. நேரில் போய் பார்க்கணும்னாலும் நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, குறைப்பளவு இல்லாமல் இருக்கிறதுக்கு, 8 பால் பற்கள் இருக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க. நல்ல தரமான கிடாரி கன்று, விற்பனை விலை 15,000 ரூபாய். இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் நம்முடைய பதிவுகளை பார்க்கலாம், முகநூல்லையும் நம்ம பார்க்கலாம், யூடியூப்லேயும் நீங்கள் பார்க்கலாமுங்க. யூடியூப்பில் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து சிவகிரி கேட்டல் ஃபார்ம்ங்கிறது நம்மளுடைய சேனலுங்க, அதன் வழியாகவும் பார்க்கலாம். முகநூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ரீல்ஸாகவும் நம்ம வந்து மெயின் வீடியோவாகவும் நம்ம பதிவேற்றம் செய்கிறோமுங்க. ரீல்ஸு மற்ற மெயின் வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னா அதில் ஃபாலோ பண்ணிக்கலாமுங்க. அதில் 60,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. நம்ம நாள்தோறும் நம்மளுடைய போடுற பதிவுகளையும் அதன் வழியாக பதிவேற்றம் செஞ்சுட்டு வர்றோம். நண்பர்கள் அதுலேயும் இணைஞ்சு நீங்கள் பார்க்கலாம், யூடியூப்லேயும் நீங்கள் பார்க்கலாமுங்க. உங்களுடைய பதிவுகளை விற்பனை செய்யணும்னா நீங்கள் முகநூலையும் வாட்ஸ்அப்பையும் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய நாட்டு மாடுகளினுடைய விற்பனை பதிவுகளை நீங்கள் அதில் பதிவுகள் போடலாமுங்க. அதாவது வாட்ஸ்அப் குழுவில் இணையணுன்னா மேலே இருக்க நம்பருக்கு பெயர் மாவட்டம் போட்டு ஒரு மெசேஜ் நீங்கள் பண்ணலாமுங்க. யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இணையணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேஸ்புக் குரூப் இருக்குதுங்க, நம்மளோட குரூப்பு,
அதில் வந்து நாள்தோறும் ஒரு 30 நாட்டு மாடுகள், 30 ஒரு 40 வரை நாட்டு மாடுகளினுடைய பதிவுகளை பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வியாபாரிகள் விவசாயிகள் நேரடியாக போட்டுட்டு வந்துட்டுருக்கிறாங்க. அந்த பதிவுகளின் வழியாகவும் நீங்கள் போடலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, 2 போட்ட நல்ல கறவைத்திறன் இருக்கக்கூடிய குறைந்த விலையில் இருக்கக்கூடிய ஒரு தரமான ஒரு கிடாரிங்க. 2 போட்டிருக்குதுங்க, தலையீத்துங்க, 9 சினைங்க, இன்னும் கன்று ஈனுவதற்கு அதிகபட்சம் ஒரு 10 கால அவகாசம் இருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்க்கணும்னாலும் தாராளமாக பார்க்கலாமுங்க. கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா, தலையீத்து அப்படிங்கிறதுனால நீங்கள் முறையாக பால் திரும்பி கண் வந்து போட்டதுக்கப்புறம் ஒரு 3 சீம்பால் மாறின வரைக்கும் தவிடு வைக்காமல் சீம்பால் மாறினதுக்கப்புறம் முறையாக ஆட்டி ஊத்துறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக கன்று இனியதுலேருந்து ஒரு 15 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 கண்ணுக்கு போக கறக்கிற அளவுக்கு எதிர்பார்க்கலாமுங்க. ஏன்னா இதனுடைய தாய்மார் நல்லா பால் வர்க்கம்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 தானுங்க, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். மடி உடல் எங்கே வேணாலும் நீங்கள் நீவி பார்க்கலாமுங்க. தலையீத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, 4 பால் வர்றதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோம். சுழி சுத்தமாக இருக்கும், ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 33,000 குறைஞ்ச விலையில் ஒரு நாட்டு மாடு நல்ல கறவை திறனோட பல்லு பாக்கியாக சுழி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் தெளிவாக வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க. நேரில் வந்து பார்க்கணும்னாலும் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க. தாய்மாடு நல்ல பால் வர்க்கம், சுழி சுத்தமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து மடியை நீவலாம், உடலை நீவலாம், எங்கே வேணாலும் இந்தட்டம் பூந்து அந்தட்டம் வரலாமுங்க. அப்படி ஒரு குணமாக சாதுவாக இருக்குதுங்க. தவிடு வைக்க வேண்டாங்க. உங்கள் இடத்துக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக கன்று ஈன்ற வரைக்கும், இனி ஒரு 3 வரைக்கும் தவிடு வைக்க வேண்டாம். தலையீத்துக்கு மடி வீக்கம், மடிக்கூச்சம் இதெல்லாம் இருக்குங்க. அதனால் நம்ம இயல்பாக அந்த மாடு வந்து கண் வந்து ஊட்டினது போக இருக்கிற சீம்பாலை வந்து கண்ணை ஊட்டு விட்டுக்கிட்டே அப்படியே கறந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல பால் ஆனதுக்கப்புறம் ஆட்டி ஊத்துற வழிமுறையை பின்பற்றி ஒரு நல்ல ஒரு 10 நல்லா ஆட்டி ஊற்றி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல கறவை திறனோடு இருக்கக்கூடிய மாடாக வரும். விலையும் குறைவு. பால் கறந்துட்டு விற்பனை செய்யும் போது உங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாதுங்க. முதல் முறையாக நாட்டு மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க விலை குறைவாக இருக்கணும், பல்லு பாக்கியாக இருக்கணும், சுழி சுத்தமாக இருக்கணும், அதே சமயம் பால் வர்க்கமாக இருக்கணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது 4 சுழி சுத்தமான நல்ல குணவனமான 2 காராம்பசு மாடுங்க. மறை இருக்குதுங்க, சுழி சுத்தமாக இருக்குது. காராம்பசு காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. தலையீத்தில் வந்து பார்த்திங்கனாலே நேரம் மடியில் கண்ணுக்கு போக 2.5-3 பால் கறந்த மாடுங்க. அதே மாதிரி நெட்டீத்தா, அதாவது ஒரு 9.5 வந்து நெட்டீத்தா கறந்த மாடு. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம், சாரிங்க, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருக்குதுங்க. 4 இரண்டாவது ஈத்து, 6 சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. காராம்பசு காலைக்கு தான் இந்த ஈத்தும் இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. பால் தேவை அதிகமாக இருக்குது, காராம்பசு மாடு வேணும், சுழி சுத்தமாக இருக்கணும், கால் அணைக்கக்கூடாது, நெட்டீத்தா கறக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. விற்பனை விலை 62,000 நல்ல பொறுமையான குணமுங்க. தவிடு தண்ணி அருமையாக குடிச்சிக்கோங்க. ஏன்னா காங்கேயம் மாடுகளில் பால் வர்க்கம் அப்படிங்கிறது எல்லா மாடுகளுக்கும் நம்ம வந்து சொல்கிறது இல்லைங்க. அந்த மாதிரியான கறவைத்திறன் இருந்து, நெட்டீத்தா கறந்து தெளிவாக இருந்து, பல்லு பாக்கியாக இருக்கிற விவரங்கள் தெளிவாக இருக்கிறனால தான் நம்ம பதிவுகளாக குறிப்பிடுறோமுங்க. காங்கேயம் கன்று போடுங்க. ஏன்னா காராம்பசுக்கும் காராம்பசுக்கும் இனச்சேர்க்கை பண்ணால் கூட மயிலை கன்று பிறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. காங்கேயம் கன்று போடுறதுக்கு, கன்று போட்டால் 4 பால் வர்றதுக்கு, கால் அணைக்காமல் பாலுக்கு நிற்கிறதுக்கு, பல்லு பாக்கியாக இருக்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க. ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு மாடுகள் கன்றுகள் வாங்கணும்னா தாராளமாக நம்மளுடைய யூடியூப் பதிவுகளையும் ஃபேஸ்புக் பதிவுகளையும் நாள்தோறும் நீங்கள் பார்க்கலாம். எந்த பதிவு உங்களுக்கு பிடிக்குதோ அந்த பதிவுக்கான முழுமையான விளக்கத்தை கேட்டுட்டு, அந்தந்த பதிவில் இருக்கக்கூடிய விளக்கத்தை முழுமையாக கேட்டுட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட நீங்கள் ஆலோசனை பண்ணிட்டு கூட மாடுகள் கன்றுகளை தேர்வு பண்ணிக்கலாமுங்க. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு விளக்கத்தையும் தெளிவுபடுத்தி சொல்கிறோம். வாங்குறவங்க முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்கிறதுக்காக சொல்கிறோம். அதே மாதிரி அட்வான்ஸ் பண்ணிட்டாலே நம்ம வந்து அந்த மாடு விற்பனை ஆயிடுச்சுன்னு தான் உங்களுக்கு பின்னாடி அழைக்கக்கூடிய நண்பர்களுக்கு சொல்கிறோங்க. அதனால் நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட தெளிவாக ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். ஜாயிண்ட் வாடகை, கயிறு மாற்றுதல், குடல் புழு நீக்கம் செஞ்சு கொடுத்தல், இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களை கண்டிப்பாக நம்ம செஞ்சு கொடுக்குறோங்க. அடுத்ததாக நீங்கள் இது பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 3வது ஈத்துங்க. எல்லாமே பால் வர்க்கமான மாடுங்க. அதாவது இதற்கு முன்னாடி போட்ட மாடும் இந்த மாடும் எல்லாமே ஒரே தாய் மாட்டுக்கு பிறந்ததுங்க. இது வந்து 3வது ஈத்து. இதற்கு முன்னாடி இருக்கிறது 2வது ஈத்து. வரிசையாக அந்த மாடும் காராம்பசு தான் போட்டுட்டு வருதுங்க. இது வந்து 3வது ஈத்து மாடு.
ஐந்து மாதமான காராம்பசு கண்ணு கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கண்ணுக்கு மறை வெள்ளை புள்ளி எதுவும் இல்லைங்க. மாடு சுழி சுத்தமாக இருக்குது, கண்ணும் சுழி சுத்தமாக இருக்குது. மாட்டுக்கு மடியில் மறை இருக்குதுங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா கன்று இனி 5 மாதம் ஆச்சுங்க. இப்போ காராம்பசு காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி 40 நாள் ஆகுதுங்க. கறவை வந்து தற்போதைய சூழலில் 2.5 ரெண்டும் கறவை கறந்துட்டுருக்குதுங்க. இளம் கறவையில் காலையில் 4, சாயங்காலம் 3 அந்தளவுக்கு கறவை கறக்கூடிய மாடுங்க. ஏன்னா பால் வர்க்கம்ங்கிறது எல்லா மாடுகளுக்கும் அப்படி அமையாதுங்க. இதனுடைய தாய் மாடு அந்த மாதிரி வர்க்கம், அதில் பிறக்கிறதுனால இந்த காராம்பசு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கறவை திறனோடு இருக்குதுங்க. இப்போவும் இதுக்கு காராம்பசு காலை தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. கண்ணுக்கு 5 மாதம் ஆச்சு, சுழி சுத்தமாக இருக்குது மாடு கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். 2.5 ரெண்டும் கறவை திறன் தற்போது இருக்குது. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 56,000 ரூபாய்ங்க. வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள், பால் கறந்து காட்டுற வரைக்கும் தெளிவாக இருக்குது. 2.5 ரெண்டும் இப்போ கறக்குது. இளம் கறவையில் 4, 3, 7 லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாமுங்க. நன்றி, வணக்கம்ங்க.